நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு மையங்கள் வாரியாக வெளியிட மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களை பார்த்து வருகிறோம். நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு மையங்கள் வாரியாக வெளியிட மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வரும் ஜூலை 24 மருத்துவ கவுன்சிலிங்கை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு மையங்கள் வாரியாக வெளியிட மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான விவரங்களுடன் இணைகிறார் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம். வணக்கம் மகாலிங்கம், விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். அண்மையில் வெளியான நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் நடத்திய விசாரணையில் தற்பொழுது புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு 40 மேற்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை நடத்தினார்கள். அதில் நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு மையங்கள் வாரியாக வெளியிட வேண்டும் என மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது. அதுவும் நாளைக்குள் இந்த முடிவுகளை வெளியிட வேண்டும் என்ற உத்தரவும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் பெயர்களையும் எண்களையும் மறைத்து முடிவுகளை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்ற உத்தரவு தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை மாலை 5 தேர்வு மையங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த வெளிப்படைத்தன்மை என்பது இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் கருதுகிறது. அது மட்டுமல்லாது உச்சநீதிமன்றத்தில் வரும் ஜூலை 24 மருத்துவ கவுன்சிலிங்கை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த நீட் தேர்வு முறையீடு புகார் குறித்த வழக்கு விசாரணையை வரும் 22 நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. இதில் மிக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஜூலை 24 மருத்துவ கவுன்சிலிங் தொடங்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. 22 இந்த வழக்கு விசாரணை என்பது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது அந்த 2 கவுன்சிலிங் தொடங்க வேண்டும், அதற்குள்ளாக இந்த வழக்கில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாளை மாலை 5 நீட் தேர்வு மையங்கள் வாரியாக விவரங்களை வெளியிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்கள் அதில் இருக்க வேண்டும். மாணவர்களின் பெயர்களையும் எண்களையும் பதிவெண்களையும் மறைத்துவிட்டு முழுமையான தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்ற உத்தரவும் தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.